பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் மிக சிறப்பான வகையில் தங்களுடைய மருத்துவ சேவையை மக்களுக்கு மருத்துவ பயன்பாட்டை மிக சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே 2001 சேத்துப்பட்டில் குழந்தைகளுக்கான கருவுறுதல் மற்றும் ஆராய்ச்சி மையம் ஒன்று 2001 உருவாகி ஏறத்தாழ 50,000 மேற்பட்ட பிரசவங்களின் மூலம் மிக சிறந்த மகப்பேறு வசதியை சென்னைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற பெருமதிப்புக்குரிய மருத்துவர் கீதா ஹரிப்ரியா மற்றும் டாக்டர் கோபாலசாமி ஆகியோருடைய தீவிர முயற்சியினால் இன்றைக்கு இந்த மாதவரம் பகுதியில் புதிதாக பிரசாந்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஒவ்வொரு இடமாக பார்த்தோம், குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகள், அதுவும் குறிப்பாக குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகள், அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக எக்மோ வசதியை ஏற்படுத்தி தருகிற அளவுக்கான ஒரு நவீன கட்டமைப்பு, அதேபோல் ரோபோட் மூலம் இருதயத்தில் ஸ்டண்ட் வைக்கிற அந்த ஒரு சிறந்த அதிநவீன கருவி போன்ற பல்வேறு விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுத்து ஒரு மருத்துவமனையை நிறுவியிருக்கிறார்கள். நிச்சயம் மரியாதைக்குரிய திரு மாதவரம் சுதர்சனம் அவர்கள் இப்போது பேசும்போது சொன்னதைப் போல இந்த வடசென்னை பகுதி மக்களுக்கு இந்த மருத்துவமனை ஒரு பெரிய அளவிலான பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே சேத்துப்பட்டிலும் வேளச்சேரியிலும் இங்கேயும் இந்த மருத்துவமனைகளை உருவாக்கி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றியினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மிக சிறந்த மருத்துவமனை ஒன்று புதிதாக சென்னையில் உருவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே பல மருத்துவமனைகள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான மாநகரமாக சென்னை மருத்துவத்தின் தலைநகரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த புதிய சேவை சென்னைக்கு ஒரு பெரிய வரவு.